விஷன் பார்வை எங்க இப்ப விஷன் கியா வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி மதன் அத்துமீறியவரின் கைவிரலை கடித்திருந்த சம்பவம் ஒன்று பதுலையில் பதிவாகியிருக்கிறது தன்னை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்த முற்பட்ட நபரின் கைவிரலை பெண் ஒருவர் கடித்து காயப்படுத்திய சம்பவம் என்று கந்தகட்டிய பகுதியில் பதிவாகியிருக்கிறது இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் பெண் ஒருவர் தனியாக இருந்த வீடொன்றுக்குள் நுழைந்து அம்முகத்தை துணியால் சுற்றிய நபர் அப்பெண்ணை பலவந்தமாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்த முயன்றிருக்கிறார் அதன்போது அவரிடமிருந்து தப்பிப்பதற்காக குறித்த பெண் அந்த நபரின் கைவிரல் ஒன்றை கடித்து காயப்படுத்தியிருக்கிறார் இதையடுத்து கடும் வலியோடு சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி சென்றதாக விசாரணைகளில் தெரிய பின்னர் அந்த பெண் ஒன்று ஒன்று ஒன்பது அவசர அழைப்பினை ஏற்படுத்தி காவல்துறைக்கு சம்பவம் குறித்து அறிவித்திருக்கிறார் தேடும் பணிகளை அவதானிக்கவில்லை என குறித்த பெண் காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார் விரலில் காயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது நாட்டின் சுதந்திரம் ஆர்ப்புல ஒருமைப்பாடு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்தப்பட வேண்டாம் என ஜனாதிபதியிடம் மகாநாயக தேர்கள் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி விடுத்துள்ள கருத்து நாட்டில் குழப்பநிலை ஏற்படுத்தியுள்ளதாக மகாநாயக தேர்தல் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தில் காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்கள் மற்றும் அது தொடர்பான விடயங்கள் வழங்கப்பட்டுள்ளமை நாட்டில் பிளவுகளுக்கு மேலும் வழிவகுக்கும் என மகாநாயக தேர்வுகள் சுட்டிக்காட்டியது சட்டமானது நாட்டில் குழப்ப நிலை ஏற்படுத்தக்கூடும் என்பதை உணர்த்து அதனை முழுமையாக அமல்படுத்துவதில் இருந்து முன்னைய ஜனாதிபதிகள் அனைவரும் தவிர்த்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பெட்ரோல் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது பெட்ரோல் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்வதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது எனினும் எரிபொருள் ஒதுக்கீட்டு அதிகரிக்குமாறு அந்த சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கிறது சமீபத்தில் மூன்று முறை பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டது எனினும் முச்சக்கர வண்டி கட்டணம் குறைக்கப்படவில்லை எனவே நேற்று நள்ளிரவு முதல் ஆக்டேன் தொன்னூற்றி பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை முப்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட போதிலும் கட்டணத்தில் எந்த திருத்தமும் செய்வதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுகள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்